You're a superhero. வணக்கம் நண்பா, நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, அது இன்ஸ்டாகிராமில் சூப்பரான ஸ்டோரிஸ் எப்படி வைக்கிறது தான் இன்றைக்கி வீடியோக்களை பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நண்பா உங்கள் ப்ரொஃபைலுக்குள்ளே போங்க. உங்கள் ப்ரொஃபைலுக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களோட பிடிச்ச ஃபோட்டோஸ் எதுனாலும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்காங்க. ஸோ நானும் செலெக்ஷன் பண்ணுறேன் பாருங்க. ஸோ கொஞ்சம் லோட் ஆகுது, உள்ளே போங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் எதுனாலும் பிடிச்ச ஃபோட்டோ செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு ஒரு கீழே ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கிறாங்க, அதை கொடுத்துட்டு இவர் ஸ்டோரின்னு இருக்கிறாங்க, அதை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு உங்கள் ஸ்டோரிக்குள்ளே போயிடும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேக்ரவுண்ட் வந்து போயிடும். ஸோ போகுது பாருங்கள். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் வச்சுருக்காங்க, ஒரு ஃபாண்டுக்கு போய் ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஃபேஸ், என்டர் ஃபேஸ், என்டர் ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு அது கட்ட மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கொஞ்சம் இழுத்து உங்களுக்கு பிடிச்ச கலரில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். நான் சிம்பிளாக ஒரு எடிட் மட்டும் சொல்லித்தரேன், நீங்கள் வந்து பின்பற்றிக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மறுபடியும் ஒரு டாட் வச்சு என்ட்ரு வச்சு ஃபேஸ் கொடுத்துக்காங்க. ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கட்ட மாதிரி மாறும். ஸோ சென்டரில் உள்ள ஃபேஸை மட்டும் நீங்கள் அமைக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். ஸோ ஒரு சின்னதாக ஒரு பெருசு வைக்கிற மாதிரி வச்சுட்டு ஃபோட்டோ ஒரு கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். ஸோ அதுக்கு கேமரா வேண்டாம், நீங்கள் ஃபோட்டோஸை வந்து ஒரு கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயருக்கு மேலே வந்துடும். ஸோ அந்த லேயரில் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ரேம் கட் பண்ணி வைக்கிற மாதிரி, ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிற மாதிரி செட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி செட் பண்ணிட்ட பாருங்கள். செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டுக்கு போய்க்காங்க. ஃபாண்ட்டில் வந்து நீங்கள் ரெண்டாவது ஃபாண்டை வந்து கிளிக் பண்ணிக்காங்க, நியூன்ட்ருக்கு பாருங்கள். ஸோ சுற்றி பார்டர் வருது, அந்த இடத்த வந்து கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். மேலே உள்ள ஃபாண்ட்டையும் மறுபடியும் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ அந்த நியூ வந்து கொஞ்சம் பெருசாக்கி மேலே வச்சுக்காங்க. அதேமாரி நீங்கள் மறுபடியும் ஃபாண்ட்டுக்கு போங்க. ஃபாண்ட்டுக்கு போய்ட்டு வந்து போஸ்ட்டும் அடிங்க. நியூ போஸ்ட்டுங்கிறத தான் நம்ம இன்றைக்கி இப்போ செட் பண்ண போகிறோம். ஸோ போஸ்ட்டுங்கிறத கீழே வந்து செட் பண்ணிக்காங்க. செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் போங்க. ஸ்டிக்கரில் போய் பட்டர்ஃப்ளைன்னு அடிங்க. ஸோ பட்டர்ஃப்ளைன்னு அடிச்சதுக்கப்புறம் கிஃபியில் இருக்கும் பாருங்கள். கிஃபி போங்க. கிஃபியில் வந்து பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச சில ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து செலக்ஷன் பண்ணிக்காங்க. நான் எனக்கு இது பிடிச்சிருக்கேன், நல்லா ஒரு வாரமாக வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டிக்கர் போய்ட்டு மென்ஷனுங்கிற ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அதில் வந்து உங்கள் பேரை வந்து மென்ஷன் பண்ணால் ஸோ அதுவும் சூப்பராக இருக்கும். என்னோட பேரை வந்து மென்ஷன் பண்ணி ஒரு சைடில் வச்சுருக்க பாருங்க. நீங்களும் உங்கள் பேரை வந்து மென்ஷன் பண்ணி சைடில் வச்சுக்காங்க. ஸோ மறுபடியும் ஸ்டிக்கர் போங்க. ஸ்டிக்கர் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் நடிங்க, அதாவது ஒயிட் ஹார்ட் அந்த மாதிரி அடித்தாலும் வரும், ஹார்ட் அடித்தாலும் வரும். ஸோ நான் ஹார்ட் நடித்து இந்த இன்ஸ்டாகிராம் லவ் சிம்பிள் வைக்க பாருங்கள், லைக் சிம்பிள். இந்த சிம்பிள் ஒதுக்கி மேலே வச்சுட்டா ஸோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் இமேஜ். நீங்களும் மறுபடியும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட அற்புதமான எடிட்டிங்கெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த வீடியோ நான் போடலான்னு இருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் இருந்தால் இது போன்ற வீடியோக்கெல்லாம் நம்ம சேனலில் டெய்லி பதிவிடப்படும். அப்படி பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி